வணக்கம் தமிழா, நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. தொடர்ந்து முயற்சி செய், வெற்றியை உனதாக்க தமிழா. இந்த வீடியோ என்ன பார்க்க போனா, ரயில்வே தேர்வு 2023-24 வரக்கூடிய ரயில்வே தேர்வான குரூப் டி, ஜேஏ, ஏஎல்பி, என்டிபிசி இந்த தேர்வுகளுக்கு பயன்படக்கூடிய விதத்தில் கணித பாடத்திலிருந்து லாபம் நட்டம் இந்த தலைப்பிலிருந்து கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் பார்த்தா 2018-2022 இதுவரை நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். இந்த கொஸ்டின்ஸ் ஏன் சார் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஸோ இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா இதோட கான்செப்டில் கொஸ்டின்ஸ் கேட்கலாங்க. இதை தாண்டி மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் ப்ரீவியஸ் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை மட்டும் நம்ம நல்லா பண்ணாலே போய் நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த லாபம் நட்டம் இந்த தலைப்பில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுக்கோங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்னாடி நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உள்ள பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இரண்டு வகையான அரிசியின் விலை, ஒரு கிலோ ரூபாய் 38 மற்றும் இன்னொரு அரிசியோட கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 42. இவை கலவையான அளவில் இருக்கின்றன மற்றும் ஒரு கிலோ 45 விற்கப்படுகிறது. லாப சதவீதத்தை கண்டுபிடிக்கும். ஓகே, ஒன்றும் இல்லைங்க, 2 கிலோ அரிசி வச்சுருக்கோம். ஓகேவா? இங்கே ஒரு அரிசி எவ்வளோ? 38 ரூபா. இங்கே ஒரு அரிசி வச்சுருக்கோம் எவ்வளோ? 42 ரூபா. ஓகேவா? இந்த ஒரு கிலோ அரிசி 38, இந்த ஒரு கிலோ அரிசி எவ்வளோ? 42. ரெண்டுமே நான் தனித்தனியாக தேவைக்கு இப்போ நான் 80 ரூபாய்க்கு தான் விற்க முடியும். பட் என்ன பண்ணுறேன், ரெண்டுமே நான் மிக்ஸ் பண்ணுறேன். நான் கலவை என்ன பண்ணுறேன், கலவை மிக்ஸ் பண்ணுறேன். எப்படி மிக்ஸ் பண்ணுறோம்? ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணுறேன். அப்போ என்ன மொத்தம் 2 கிலோ வந்துடும். ஓகேவா? ஒரு கிலோ எவ்வளோக்கு விற்கிறேன்? 45 ரூபா. அப்போ என்ன மொத்தம் 2 கிலோவில் இருக்குது. அப்போ 2 கிட்ட 45 எவ்வளோ வரும்? 90 ரூபா. ஓகே, அப்போ நான் 2 கிலோ 80 ரூபா விற்க வேண்டிய இடத்த எவ்வளோக்கு விற்கிறேன்? 90 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்போ என்னோடய லாப சதவீதம் எவ்வளோ இருக்கும்? ஓகே, லாப சதவீதம் கண்டுபிடிக்கிறோம்னா ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் எவ்வளோன்னு பார்க்கணும். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ? 10 வகுத்தல். ஃபஸ்ட்டு நீங்கள் அதாவது சின்ன மதிப்பு தான் கீழே போகணும். எப்பயுமே லாப மதிப்பு கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தாலே சின்ன மதிப்பு தான் கீழே வர மாதிரி இருக்கும். அப்போ என்ன வரும்? 80 இன்ட்டு 100. ஓகேங்களா? சரி, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 10, அடக்க விலை மதிப்பு எவ்வளோ? 80 இன்ட்டு 100. ஒரு ஜீரோவுக்கு 1 ஜீரோ, 1 8, 10ல் 1 8 மீதி 2, 20ல் 2 16 மீதி 4, 40ல் 5. அப்போ ஆன்சர் வரும் 12.5. ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ அப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 10 ரூபாய், வாங்கியது 80 ரூபாய் இன்ட்டு 100. ஆன்சர் 12.5%. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கடைக்காரர் ஒரு டிரான்சிஸ்டர் ரூபாய் 572 விற்கும் போது அவர் கிடைக்கக்கூடிய லாப தொகை அதன் அடக்க விலையின் 30% தொகைக்கு சமமாக இருக்கும். அப்ப அந்த டிரான்சிஸ்டரோட அடக்க விலை இன்னைக்கு என்ன? அப்ப அடக்க விலையில 30%. அப்ப அடக்க விலை 100 வச்சுக்கலாமா? அப்போ 100 + 30%. ஓகே, அடக்க விலை 100%, லாபம் 30%. அப்போ ரெண்டுமே சேர்த்து எவ்வளோ விற்கிறான்? 572 ரூபாய்க்கு விற்கிறான். ஓகேவா? ஸோ அடக்க விலை 100, அடக்க விலை 30% எவ்வளோ? 30 தான். ஓகே, அப்போ மொத்தம் 130% இன்னைக்கு எவ்வளோ? 572. கான்செப்ட் புரியுதுங்களா? 130% இன்னைக்கு எவ்வளோ? 572. நம்ம கொஸ்டின் என்ன கேட்டாங்க? அடக்க விலை எவ்வளோ வரும்? ஓகேவா? ஸோ அடக்கவில்லை லாபம் சேர்த்தா 130, அடக்கவில்லை மட்டும் எவ்வளோ? 100% தான். அப்போ 130% 572, 100% எனக்கு என்ன வரும்? ஸோ எப்பயுமே சதவீதம் பொறுத்தளவுக்கு நேர்மாறல தான். ரெண்டுமே என்ன பண்ணும்? திருப்பி போட்டுக்கோங்க. ஸோ அப்போ 100/130 × 572. ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இது ரெண்டுமே அப்படி அடிச்சுட்டு இப்படி கிராஸாகவும் பெருக்கலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி வேணாலும் நம்ம போகலாம், நம்முடைய விருப்பம் தான். ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக புரியுதோ அதை நீ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் என்ன பண்ணேன், ரெண்டுமே திருப்பி போட்டேன். 100/130 × 572. ஸோ இப்போ அடிக்க போகிறேன். 1 0 க்கு 1 0, 1 13 13, 57 4 13 52, மீதி 5, பின்னாடி 2, 52ல் திரும்ப 4 13 52. அப்போ 44, இங்கே 10. அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 440. ஆப்ஷன் ஏ ஆன்சர் எவ்வளோ? 440, அவ்வளோதான். அப்போ 572ங்கிறது என்னது? 130%. அப்போ 570 130%. அப்போ அடக்கவில்லை அப்படின்னா 100% எவ்வளோ கண்டுபிடிக்கிறேன், அவ்வளோதாங்க முடிஞ்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
18 கட்டில்களை ஒரு நபர் ரூபாய் 16,800 விற்பனை செய்துள்ளார். அதன் மூலம் அவர் பார்த்தீங்கன்னா 3 கட்டில்களின் அசல் விலையை லாபமாக பெற்றுள்ளார். எனில் கட்டிலின் அசல் விலையை கண்டுபிடிங்க. அப்ப அவர் விற்கிறது எத்தனை பொருள்? 18 பொருள். அவருக்கு என்ன கிடைக்குது? 3 பொருள் லாபம். ஓகேவா? அப்ப விற்ற விலை 18, லாபம் ஒரு 3 பொருள். அப்ப அடக்க விலை எவ்வளவு இருக்கு? 21 பொருள். ஏன்னா அந்த 21 பொருளை தான் 18 பொருள் எவ்வளவுக்கு விற்கிறேன்? 16,800 ரூபாய்க்கு விற்கிறேன். 21 பொருள் வாங்குறேன், 16,800 ரூபாய்க்கு விற்கிறேன். எவ்வளவு? 18 பொருள். அப்ப ரெண்டுமே எனக்கு என்ன அமௌண்ட்? ஒரே அமௌண்ட் தான். 21 பொருளும் 16,800 தான். 18 பொருள் வித்ததும் 16,800 தான். எனக்கு இந்த 3 பொருள் மட்டும்தான் எனக்கு லாபம். ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் புரியுதுன்னு நினைக்கிறேன். எப்பயுமே இந்த மாதிரி எண்ணிக்கையில் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் வரணும் அப்படின்னா அடக்க விலை வந்து அதிகமாக இருக்கணும், விற்ற விலை குறைவாக இருக்கணும். நான் 21 பொருள் வாங்கி 18 பொருள் வித்தினா எனக்கு என்ன? அது 3 பொருள் லாபம். ஓகேவா? அத்தவங்க சொல்கிறாங்க 18 பொருள் வித்தினாலும் எனக்கு 3 பொருள் வந்து லாபமாக கிடைக்குது. அப்போ நான் விற்றது கிடைச்ச 3 பொருள் லாபம், ரெண்டே கூட்டினா தான் நான் அடக்க விலை வாங்கின பொருள் நமக்கு கிடைக்கும். அப்போ எவ்வளோ வரும்? 21 பொருள். அப்போ அந்த 21 பொருளோட விலை தான் எனக்கு எவ்வளோ? 16,800 ரூபாய். எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டாங்க? அசல் விலை, ஒரு கட்டிலோட அசல் விலை தான் கேட்குறாங்க. எனக்கு 21 கட்டிலோட அசல் விலை தான் 16,800. அப்போ ஒரு கட்டில் எவ்வளோ வரும்? 16,800. 21 அடிக்க வேண்டியதான். அடுத்த எவ்வளோ வரும்? 21 8 21 168 20. ஆன்சர் எவ்வளோ? 800. சிம்பிளுங்க, அவ்வளோதாங்க. 18 பொருள் விற்கிறோம், 3 பொருள் லாபம் கிடைக்கனால 18 3 கூட்டினா 21 பொருள் அசல் விலை, அவ்வளோதான். அப்போ 16,800 ரூபாய் தான் 21 பொருள். அப்போ ஒரு பொருள் விலை எவ்வளோ? 800 ரூபாய். அடுத்த கொஸ்டின், ஒரு பொருளை விற்கும்போது மதன் அந்த பொருளை வாங்கிய விலையில் 1/4 பங்கினை லாபமாக அடைகிறார். அவர் ரூபாய் 375க்கு விற்றிருந்தால் அந்த பொருளின் அடக்க விலை என்ன? ஒன்றும் இல்லை, 1/4 பங்கு என்ன பண்ண? லாபம் வைக்கிறார். அப்போ 4 பங்குங்கிறது அசல் விலை, 1 பங்கு லாபமா? 5. அப்போ 4 1 கூட்டாலும் வரும் 5 பங்கு. அப்போ அந்த 5 பங்கு தான் எனக்கு எவ்வளோ? 375. 5 பங்கு தான் எனக்கு எவ்வளோ? 375. அப்போ என்ன கேட்குறாங்க? அடக்க விலை. எனக்கு அடக்க விலை எவ்வளோ? 4 பங்கு தானே. அப்போ 4 பங்கு எனக்கு என்ன வரும்? ஓகேவா? அப்போ 5ங்கிறது அடக்க விலை 4 பங்கு, லாபம் 1 பங்கு, மொத்தம் 5 பங்கு. அப்போ அந்த 5 பங்கு, 5 பங்கு என்ன பண்ணுறேன்? 375 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்போ அடக்க விலை எனக்கு எவ்வளோ? 4 பங்கு எனக்கு எவ்வளோ வரும்? ஓகே. அப்போ பங்கு வந்தால் என்னது? நேர்மாறு தான். அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ ரெண்டுமே டிவைட் பண்ணி ஸோ பெருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சாடிச்சல் வரும், 1 5 7 5 35 மீது 2 5 75 × 4 எவ்வளோ வரும்? 300. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு நம்பரை திருப்பி போட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம், இல்லை மேலே வகுத்துட்டு இப்போ சைட்லையும் பெருக்கலாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பரிவர்த்தனையில் லாபம் 80% விலை 20% அதிகரித்தால் விற்பனை விலை அதுவாகவே இருந்தால் லாப சதவீதத்தில் மாற்றம் என்ன? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஒன்றுமே இல்லைப்ப. ஸோ உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கிது? 80%. எவ்வளோ விலை கூட்டுறாங்க? 20% கூட்டுறாங்க. ஆனால் விற்பனை விலை அப்படியே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே என்ன பண்ணால் ஸோ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ? 60%. இது என்ன பண்ணால் ரெண்டால் வகுத்தாலே போதுங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வித்தியாசம் பார்க்குறோம், இரண்டால் வகுக்கிறோம். அப்போ ஆன்சர் இங்கே எவ்வளோ வரும்? 30%. அப்போ என்னாகும்? நீங்கள் விலையை கூட்டினீங்கன்னா லாபம் வந்து என்னாகுது? குறையதான் செய்யும். அப்போ 30% விலை குறையும், அது 30% லாபம் குறையும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் ரெண்டால் வகுக்கிறோம். அப்போ உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும்? குறைவு தான் வரும். அப்போ 30% குறையும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பொருளின் அடக்க விலையுடன் விற்பனை விலையின் விகிதம் எவ்வளோ இருக்கும்? 15:8 இருக்கிறது என்றால் லாப சதவீதம் என்ன? ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க? லாபம் தான் கேட்குறாங்க. ஓகே, உங்களுக்கு டவுட்டே வேணாம். அப்போ சின்ன நம்பர் தான் என்னது? அடக்க விலை. பெரிய நம்பர் என்னது? விற்ற விலை. ஓகேங்களா? அப்போ லாப சதவீதம் எப்படி கண்டுபிடிப்போம்? ரெண்டுக்குள்ள வித்தியாசம், வித்தியாசம் எவ்வளோ? 7/ அடக்க விலை மதிப்பு என்னது? 8 × 100. 12.58 × 100. அப்போ 7 × 12.5 எவ்வளோ வரும்? எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா? 7 10 70, 7 2 எனக்கு எவ்வளோ வரும்?
சுப்பரிகள் 125 7 14 17 1 875. அப்ப எவ்வளவு வரும்? 87.5. அப்ப எத்தனை சதவீதம்? 87.5% லாபம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், லாபம் தான் அவங்கள கேட்டாங்க. அப்போ லாபம் கேட்டாங்கன்னா சின்ன நம்பர் தான் அடக்க விலை, பெரிய நம்பர் தான் விற்ற விலை. ஓகேங்களா? அப்போ 8 விற்ற விலை 15, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 7, அடக்க விலை 8 × 100. சாரி, சொல்றது 87.5. சரிங்களா? அடுத்து ஒரு பொருள் 50% லாபத்தில் விற்கப்படுகிறது மற்றும் 4% வரி விதிக்கப்படுகிறது என்றால் நிகர லாபம் என்னாது? சாதாரண ஒன்றுமே இல்லைங்கன்னா, 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வச்சுருக்கேன், என்ன பண்ணுறாங்க, 50% வைக்கிறாங்க. 100 50% 50 தான், எவ்வளோ வரும்? 150. ஓகேங்களா? இந்த லாபத்தில் தான் என்ன இருக்குது, வரியும் சேர்த்து இருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த வரியை கழித்து எனக்கு எவ்வளோ நிகர லாபம் இருக்குன்னு கேட்கு. நான் வாங்கினது 100 ரூபாய் தான், மொத்தம் 50% லாபத்தில் விற்றுட்டேன். அப்போ 150 ரூபாய்க்கு விற்றுட்டேன், அதில் என்ன இருக்குது, அதில் 4% வரி இருக்கு. ஓகே, அப்போ என்ன பண்ணும், 4% வரியை கழிச்சா தான் எனக்கு என்ன கிடைக்கும், நிகர லாபம் கிடைக்கும். அப்போ 150 4% என்னன்னு கண்டுபிடிப்பேன், அதை கழிப்பேன். 150 4% எனக்கு எவ்வளோ வரும், 6 வரும். ஓகே, அப்போ 6 கழிச்சு எவ்வளோ வரும், 144. ஓகே, அப்போ அது 140 எப்படி பிரிப்போம், 100 எனக்கு என்னது, அடக்க விலை. அப்போ 44 என்னது, லாபம். அப்போ நிகர லாபம் எனக்கு எவ்வளோ, 44%. சரிங்களா? நான் ஒரு பொருள் 100 ரூபாய்க்கு வாங்குறேன், 50% லாபத்தில் விற்கணும். அப்போ 100 ரூபாயில் 50% எவ்வளோ, 50 தான். அப்போ 150 ரூபாய்க்கு விற்றாச்சு. ஸோ அந்த 150 ரூபாயில் தான் வரியும் இருக்க எவ்வளோ, 4%. அப்போ அந்த 4% கழிச்சா தான் எனக்கு நிகர லாபம் கிடைக்கும். அப்போ 150 4% எனக்கு எவ்வளோ, 6. அப்போ எவ்வளோக்கு விற்றுருப்போம், 144 ரூபாய் தான். அப்போ 100 ரூபாய் அடக்க விலை, 44 லாபம். ஆன்சர் 44%. அடுத்து ஹரி ஒரு அட்டை பலகை ₹18,000 வாங்குறாரு. அது என்ன பண்றாரு, 5000 போக்குவரத்து செலவிற்காகவும் 2000 தொழிலாளருக்கும் செலவழித்தார். அந்த அட்டையை கொண்டு 500 பெட்டிகளை செய்து ஒரு பெட்டியை தலா ₹60 விற்பனை செய்தார். அவர் பெற்ற லாப சதவீதம் என்ன? ஓகேவா, 500 பெட்டி செய்கிறாரு, ஒரு பெட்டி எவ்வளோ, 60 ரூபாய். அப்போ 500 × 60 எவ்வளோ வரும், 5030. மொத்தம் ஒரு 30. மொத்தம் எவ்வளோக்கு வாங்க விற்கிறாரு, 30000 விற்கிறார். சரி சார், 30000 விற்றாச்சு, எவ்வளோ நம்ம அந்த பொருளுக்காக செலவழித்தோம், 18000 வாங்குகிறோம், அப்புறம் ஒரு போக்குவரத்து ஒரு 5000, அப்புறம் தொழிலாளருக்கு ஒரு 2000, மொத்தம் எவ்வளோ செலவழிக்கிறோம், 25000. ஸோ அந்த வாங்குறதுக்கான செலவழிச்சது எவ்வளோ, 25000. விற்றது எவ்வளோ, 30000. ஓகேங்களா? ஸோ விற்றது 30000, வாங்கியது 25000. மொத்த செலவு தான், அடக்க விலை தான் மொத்தமே. ஓகே, இப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ, 5000 வகுத்தல் அடக்க விலை எவ்வளோ, 25000 × 100. ஸோ 3 0 க்கு 3 0, 5 5 25, 25 25 25 100. ஃபான்ஸ்களோ 20%. ஓகேங்களா? ஸோ அப்போ அவருக்கு எவ்வளோ லாப சதவீதம் கிடைக்கும், 20% லாபம் கிடைக்கும். ஏன்னா ஒரு பொருளை வாங்குறது, அதுக்காக போக்குவரத்து செலவு, தொழிலாளர் செலவு எல்லாமே அடக்க விலை தான். மொத்தம் அடக்க விலை 25000, விற்றது 30000. அப்போ வித்தியாசம் 5000, அடக்க விலை 25000 × 100, அடித்தா உங்களுக்கு எவ்வளோ வரும், 20% லாபம் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கியூவை போல பாதி மடங்கு பி முதலீடு செய்கிறார். ஓகே, பி கியூ ஆர் மூணு பேர் இருக்காங்க. பி வந்து என்னது, கியூவில் பாதி. ஓகேங்களா? அடுத்து ஆறு வந்து என்னது, ஆறை போல பாதி ஆறு, கியூ கியூவில் பாதி பி, ஆறில் பாதி கியூ. அப்போ யார் கம்மியாக இருப்பான், பி தான் கம்மி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா கியூவை போல பாதி மடங்கு யார், பி. அப்போ பிங்கிறது என்ன சொல்லலாம், அறன்னு வச்சோம்னா கியூவில் இருப்பார் 1, ஏன்னா 1 பாதி தான் அறன். அடுத்து ஆறு என்ன சொல்கிறாங்க, ஆறில் பாதி தான் கியூ. ஓகேவா, பாதி 1னா பார் எவ்வளோ இருக்கும், 2. ஓகேங்களா? அப்போ பி வந்து அரை, கியூ வந்து 1, ஏன்னா கியூவில் பாதி தான் பி, ஆறில் பாதி கியூ. ஓகேவா? இப்போ 1/2 1/2, இது என்ன பண்ணும், விகிதம் என்ன பண்ணலாம், அனைத்து ரெண்டை பிரிக்கலாமா, ரெண்டை பேருக்கு என்ன கிடைக்கும், 1 2 4. ஸோ பங்கு என்ன கிடைக்குது, 1 2 4 கிடைக்கும். நம்ம கொஸ்டின் என்ன கேட்டுருக்காங்க, ஆறுடைய பங்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. மொத்தம் எனக்கு எவ்வளோ, 7000.
ஏன்னா மொத்த பங்கு எவ்வளோதான் இருக்கு, ஏழு பங்கு தான் இருக்கு. மொத்தம் எவ்வளோ பங்கு இருக்கு, ஏழு பங்கு இருக்கு, 7000 ரூபாய். அப்போ ஆறோட பங்கு எனக்கு எவ்வளோ, 4. அப்போ 4 பங்கு எனக்கு எவ்வளோ வரும், 4000 ரூபாய். 2 பங்குனா 2000, 1 பங்குனா 1000, மொத்தம் 7000 வந்துடும். ஓகே, அப்போ ஆறோட பங்கு எனக்கு எவ்வளோ, 4000 ரூபாய். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்டின், ஒரு சோறு மில் ஒரு பொருளின் பட்டியல் விலை ₹2000 ஆகும். 20% மற்றும் 10% தொடர் தள்ளுபடிகளுக்கு பின் விற்கப்படுகிறது என்றால் அதன் நிகர விற்பனை விலையை கண்டறியும். ஸோ ஒன்று மேல அப்படி கண்டுபிடிக்கும் எவ்வளோ இருக்கு, மொத்தம் 2000 ரூபாய். ஃபர்ஸ்ட் எவ்வளோ டிஸ்கவுண்ட், 20%. ஓகே, 2020% எனக்கு எவ்வளோ வரும், 10% 200, 20% எவ்வளோ வரும், 400. இப்போ கழிச்ச எவ்வளோ வரும், 1600. ஸோ ஃபர்ஸ்ட் 20% டிஸ்கவுண்ட், அடுத்து என்ன பண்ணுறான், 10% டிஸ்கவுண்ட் பண்ணுறான். 1600 10% எவ்வளோ, 160. அப்போ 0, 40, 4, 1440. ஓகேவா? ஸோ அப்போ அந்த நிகர விற்பனை விலை எனக்கு எவ்வளோ, 1440. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ லாபம் நட்டம் இந்த டாப்பிக்கில் க்வெஸ்சன்ஸ்ல எப்படி கேட்கலாம் பாருங்கள். எப்பயும் போல க்வெஸ்சன் தான் கேட்குறேன், கொஞ்சம் யோசிச்ச போது நம்ம ஆன்சர் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். ஸோ இதே மாதிரி வேறு எந்த ஒரு டாப்பிக்கு போகலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளும் வீடியோஸ் கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் இருக்க போகிறோம். ரயில்வே தேர்வுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, ஸோ மறக்காம நம்மளோட தமிழ் IAS அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.